Taste the Daily. இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. 3 கோடி ரூபாயில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன ரமேஷ்? தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய நெடுநாள் கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர் கல்வியாளர் குழு, தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம், இம்மானுவேல் சேகரனின் மகள் சூரிய சுந்தரி பிரபா மற்றும் அன்னாரது சக்கரவர்த்தி ஆகியோர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் சேகரனுடைய பிறந்த நாள் வரக்கூடிய அக்டோபர், அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு முழு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கட்டப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தென்பகுதி மக்களுடைய முக்கியமான தலைவராக விளங்கியவர் இம்மானுவேல் சேகரனார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த கோரிக்கை வரைக்கும் முதலமைச்சர் வரக்கூடிய 9ஆம் தேதி அங்க பரமக்குடி செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.